வணக்கம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படி காக்கிரதம் ஆதாரம் சர்வ வித்யா அயக்ரீவம் உபாஸ்மஹி இந்த பதிவு வந்து யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுக்காகன்னு சொல்லலாம் ஞான தேடல் இருக்கிறவங்களுக்கும் சொல்லலாம் ஜோதிடர்களுக்கான பதிவு அப்படின்ற விஷயமும் சொல்லலாம் மாணவர்களுடைய கல்வி தடையை போக்குவதற்காக அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி நிறைய மாணவர்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா மீடியாஸ்லாம் நிறைய யூடியூப் நிறைய இருக்குது மொபைல் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் தடையை ஏற்படு ஏற்படுத்துகிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் இதை நீக்குவதற்காக மாணவர்களும் சரி ஜோதிடர்களும் சரி ஞான தேடல் இருக்கிறவங்களும் சரி சொல்ல போற விஷயத்த உன்னிப்பாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நிறைய மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்து உருவாகும் அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம் மகாவிஷ்ணு வந்து ஆழ்ந்த நித்திரை ஆழ்ந்த வந்து உறக்கத்தில் ஆழ்ந்த நித்திரையிலிருந்து எழுந்து நித்திரை அப்படின்னு சொல்லும்போது யோகம்னு சொல்லலாம் அந்த யோகத்திலிருந்து எழுந்து பூவுலகை படைப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார் இந்த முயற்சி வந்து யாரின் மூலமாக நடைபெறும் அப்படின்னா பிரம்மாவின் மூலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பிரம்மாவை ஃபர்ஸ்ட் வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய முனைப்பு அந்த பிரம்மாவை உற்பத்தி பண்ணுவதற்காக ஆழ்ந்த யோக யோகத்திலிருந்து தன்னுடைய துப்புள் குடியிலிருந்து பிறக்கின்ற தாமரை தண்டின் மூலமாக முளைக்கின்ற தாமரை இதழ்களில் பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அம்பா அந்த பிரம்மாவை சிருஷ்டிக்கும் போது அந்த பிரம்மா வந்து பூவுலகை படைப்பதற்காக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தை ஏற்றுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வேதங்கள் ஏற்றப்பட்ட வேதங்கள் அந்த சிருஷ்டி என்பது பிரம்மாவின் மூலமாக நடைபெறுகிறது அப்போதான் எல்லாமே அந்த பூலோகம்ன்ற விஷயமே அப்போதான் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஒரு படைப்பு பிரம்மாவை ஏற்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாமரை தாமரையில் இருக்கின்ற அந்த இலைகள் இருக்குங்களா அந்த இலைகளில் நீர் நீர்த்திவளைகள் சொல்லுவாங்க இல்லையா நீர் துளிகள் அந்த துளிகள் வந்து துளிகளில் ரெண்டு துளிகள் வந்து கீழே விழுகிறது அந்த ரெண்டு துளிகள்லருந்து ரெண்டு அறக்கர்கள் வெளியில் வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அறக்கர்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா மது அப்படின்னு ஒரு அரக்கன் கைடபன் அப்படின்ற ஒரு அரக்கன் இந்த இரண்டு அரக்கர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து சிருஷ்டித்த அந்த வேதங்களை வந்து களவு கொண்டு கடலுக்கு அடியில் சென்று வந்து மறைந்து கொள்கிறார்கள் ஏன்னா நாங்களும் வந்து இந்த வேதத்தை இயற்றுவோம் ஏன்னா நாங்களும் வந்து இந்த பிரம்மாவினுடைய துப்புள் குடியிலிருந்து தான் புறப்பட்டோம் நாங்களும் தான் அப்படின்ற ஒரு நினைப்போடு அவங்க வந்து மாறு கொண்டு அதாவது குதிரையின் முகம் கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கடியில் வந்து ஒளிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே வந்து இந்த வேதமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மகாவிஷ்ணுவிடம் விடம் வந்து முறையிடுகிறார்கள் சரி இதை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்றது அப்படின்றத மனதில் கொண்டு மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அவரும் குதிரை முகம் கொண்டு இந்த கடலுக்கு அடியில போறார் இன்னைக்கு வந்து நிறைய அவதாரங்கள் பத்து அவதாரங்கள் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா பத்து இல்ல இருபத்தி நாலு அவதாரங்கள் மகாவிஷ்ணு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த மாதிரி கடலுக்குள்ள போயிட்டு அந்த வேதங்களை வந்து அவர்களை தோற்கடித்து வேதங்களை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகாவிஷ்ணு பிரம்மா கிட்ட ஒப்படைக்கிறார் அந்த பிரம்மா வந்து என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கைப்பட்டதுனால வந்து அது அந்த வேதங்கள் வந்து அழுக்கப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து பெரிய மூச்சு காற்றை வந்து அந்த வேதத்தின் மீது விட்டு அந்த மூச்சிக்காற்றின் மூலமாக இருந்த அழுக்கை சுத்தம் செய்து அந்த வேதத்தை வந்து திரும்பியும் வந்து பிரம்மா கிட்ட ஒப்படைக்கிறார் இந்த மகாவிஷ்ணு எடுத்த இந்த குதிரையின் முகம் கொண்ட அவதாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் இந்த ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ அந்த ஹயக்ரீவர் உத்பவனம் அதாவது உற்பத்தியான நாள் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அதாவது பௌர்ணமி தினத்தன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினம் வந்து ஒரு ஒரு வருஷம் சில டைம்ல மாறும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம்னு வரும்போது ஆட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடி மாசம்னு வரும் ஆக்சுவலாக அதாவது ஆடி மாதம் கடைசியாக வரும் பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஆவணி மாசம் வரும்போது இந்த ஐயக்ரீவர் ஜெயந்தி அப்படின்ற விஷயம் வந்து நடைபெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அயக்ரீவர் ஜெயந்தியை யாரெல்லாம் கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து இந்த படிப்பின் மூலமாக வரும் தடைகளை தகர்த்தெறிய முடியும் அப்படின்றது தான் உண்மை இப்போ இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தியை மாணவர்களாகிய நீங்கள் வந்து அதாவது உபவாசம் இருந்து அந்த ஹயக்ரீவர் ஜெயந்திக்கு பூஜை செய்து அயக்ரீவருக்கு பூஜை செய்து வந்து விக்னேஸ்வர பூஜை அப்புறம் ஹயக்ரீவர் ஹயக்ரீவரோட பூஜை செய்து அது ஹயக்ரீவருடைய மூல மந்திரமான ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்து ஹயக்ரீவோ மகாவிஷ்ணோ கேதவோ மதுசூதனஹ அப்படின்னு வரும் கேசவோ மதுசூதனஹான்னு வரும்போதே இந்த மதுசூதனன்னு பேர் வரும்போதே வந்து இந்த இந்த மாதிரி அயக்ரீவர் அஷ்டோத்திரம் இருக்குது ஹையக்ரேவர் சதநாமாவளி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜபம் செய்து பிரார்த்தனை செய்து அந்த ஹையக்ரீவருக்கு நீங்கள் வேண்டிக் நிறைய விஷயங்கள் வந்து நடைபெறும் சொல்லலாம் மதுசூதனா அப்படின்னு சொல்கிற சொல்லும் போதே வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா மதுசூதனா என்ற வார்த்தையை வந்து நீ வந்து ஐந்து முறை உச்சரிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சொல்லுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மதுசூதனன் அப்படின்னு போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா மது என்ற அரக்கனையும் வதம் செய்தார்னு சொல்லுவோம்ல கைடமன் என்ற அரக்கனையும் வதம் செய்தார் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மது வந்து ரொம்ப பெரிய அரக்கன் நம்ம சொல்லலாம் கைடபனை விட பலம் வாய்ந்த அரக்கன் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் மதுசூதனன் மதுவை கொன்றவன் அர்த்தம் மதுவை சம்ஹாரம் செய்தவன் அர்த்தம் மதுசூதனா அந்த மதுசூதனன் என்ற பெயரிலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த அந்த அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தை மட்டுமே வந்து நீங்க ஜபம் செய்து நீங்க பிரார்த்தனை செய்யலாம் மதுசூதனா மதுசூதனான்னு சொல்லும் வந்து உங்ககிட்ட கிட்ட இருக்கிற வந்து துர்சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுடைய மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வந்து உங்கள் கைவிட்டு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது இந்த மாதிரி சொல்லும்போது இந்த மந்திரத்தை மூல மந்திரத்தை ஜபம் செய்து இல்லை நூற்றி எட்டு அஷ்டோத்தரத்தை ஜபம் செய்து பிரார்த்தனை செய்து அந்த ஹையக்ரீவருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து ஏலக்காய் மாலை இருக்குது இல்லைங்களா ஏலக்காய் மாலை அவருக்கு கொடுத்து அது மாலை போட்டு ஜபம் செய்து தீபாரதனை காமிச்சு நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அவருக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் கிட்ட இருக்கிற நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து வெளியில் வரும் அப்படின்றது இல்லலும் சந்தேகம் இல்லை இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளாக ஓகேங்களா அந்த பௌர்ணமி தினத்தன்று பத்தரை மணிலிருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளாக பண்ணணும் எப்போ பௌர்ணமி வருகின்ற பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வருகின்ற பௌர்ணமி கடைசி பௌர்ணமி ஆடி மாதம் வருகின்ற கடைசி பௌர்ணமி பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு வருது ஓகேங்களா திருவோண நட்சத்திரம் உதிக்கும் நாள் பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போது ஹையக்ரீவர் ஜெயந்தியை கொண்டாடப்படுகின்ற ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம் அப்போ அந்த நாள்ல நம்ம ஜபம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ நீங்க வந்து யாராலெல்லாம் ஜோதிடர்களாக இருக்கிறீர்களோ இது அக்ஷய லக்ன பத்ததி முறையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஜோதிடர்களுக்கு உகந்த நாள் ஞானம் தேடக்கூடியவர்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஏல்பி லக்னம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தியை கொண்டாடும் போது நிறைய ஞான ஞானங்கள் வந்து அவங்களுக்கு கூடும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள தடைகள் வந்து ஆகும் அப்படின்றதில் எந்த சந்தேகம் சந்தேகமில்லை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புனர் பூச நட்சத்திரம் நாலு பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் ஏல்பி லக்னம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த நட்சத்திர புள்ளிகளில் ஏல்பி லக்னம் போனாலும் சரி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலையும் சரி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று இதில் வந்து ஏல்பி லக்னம் போராளும் சரி இவங்க வந்து இந்த ஹயக்ரீவருடைய ஜபத்தை செய்யும் போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கை கூடும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தியை நீங்கள் போற்றுங்கள் ஹையக்ரீவர் இந்த மாதிரி இந்த இப்போ மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மாணவர்களுடைய தாய்மார்கள் பெற்றோர்கள் இந்த ஜெயந்தியை கோலாகாலமாக கொண்டாடி அந்த உபவாசம் இருந்து அந்த பூஜை செய்யும்போது அவர்களுடைய வீட்டில் வந்து அந்த ஹயக்ரீவர் வந்து குடியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி அந்த பௌர்ணமியில் அந்த பௌர்ணமியில் தான் அயக்ரீவரே உற்பத்தி ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் இந்த அயக்ரீவர் ஜெயந்தியை கொண்டாடலாம் அப்படின்னு நம் சொல்லலாம் அயக்ரீவர் உபவாசம் இருந்து அயக்ரீவர் விரதம் இருந்து நீங்க வந்து அயக்ரீவர் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாம புதன் மற்றும் வியாழக்கிழமை அன்னைக்கு அயக்ரீவர் பூஜை செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இரண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து செட்டி புண்ணியத்துல ஹயக்ரிவர் கோயில் இருக்கு சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கிற செட்டி புண்ணியத்தில் வந்து ஹயக்ரிவர் கோயில் இருக்கு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஏலக்காய் மாலை வந்து ஹயக்ரிவருக்கு போட்டு நீங்கள் வணங்கலாம் நிறைய பேர் ஏலக்கா மாலை போட்டு எட்டுன்னு வந்து வீட்டில் வச்சிருவாங்க ஆக்சுவலாக அந்த ஏலக்காய் மாலை வந்து எட்டுன்னு வந்து ஒரு ஒரு வந்து நம்ம மாணவர்களுக்கு யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஏலக்காவும் ஒரு ஒரு நாளும் சாப்பிடணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவருடைய கல்வியில் வந்து தேர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தடைகள் நீங்கும் சொல்லலாம் உத்வேகம் பிறக்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி கல்வியில் உள்ள தடைகளை நீக்கும் ஞானங்கள் வந்து பிறக்கும் அதனால் வந்து இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தியை லக்ன பதவி மிகவும் சிறப்பாக கொண்டாட இருக்கிறது அதனால் வந்து நீங்களும் வந்து இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தியை விரதமிருந்து கொண்டாடுங்கள் இந்த ஹைக்ரீவர் ஜெயந்தி இருந்து கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அட் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் வீட்டில் வந்து மாணவர்களுக்கு தடைகள் நீங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலா காக்கதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஐயக்ரீவம் என்ற ஒரு மூல மந்திரத்தை ஜபம் செய்து ஹயக்ரீவ ஹயக்ரீவரை வணங்குங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாட்ச் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி